ஹாய், வெல்கம் டு ஐ கோட் சேனல். இப்போது நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா கெம்பநாயக்கம் பாளையம் போஸ்ட் பெரும்பள்ளம் அணை. அந்த அணை மேலே தான் இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குற அந்த லொக்கேஷன் தெரியும் நினைக்கிறேன், அணை மேலே. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாய சம்மந்தமாக தான் இதுவரைக்கும் நாங்கள் போட்ட பதிவு. இன்றைக்கி நாங்கள் போடுற இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைத்திய சம்மந்தமான ஒரு பதிவு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து என்னென்னு கேட்டால், நாங்கள் கேள்விப்பட்டதுனால இங்கே இந்த ஏரியா வந்ததுனால அந்த அவர் ஒருத்தர் இருக்கார், இந்த மாதிரி மருந்து கொடுக்குறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நேச்சுரலாக. ஸோ அதனால் வந்து இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர்த்துக்கு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போனால் எங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுக்கு தகவல் கொடு கிடச்சதுனால நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ அவரை மீட் பண்ணி அவர் எந்த மாதிரி கொடுக்குறாரு, அதை என்ன பயனுள்ள ஒரு ஒரு இது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நோயால் மாண்டவர்களோட என்ன போராள் மாண்டவர்களோட நோயால் மாண்டவர்களே வந்து இந்த உலகத்தில் அதிகம், ஓகேங்களா? ஸோ அந்த பிரச்சனை வந்து மற்ற எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கலாம். நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்திங்கன்னா சரியாக குணமாகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்தால் இவர் இந்த ஒரு வேளை மட்டும்தான் கொடுக்குறாரு, கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா குணமாயிருக்குது, குணமானவங்கள சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதனால் அவங்க சொன்னதனால நாங்கள் இங்கே நேரில் வந்தோம். ஸோ இப்போ நம்ம அவரை மீட் பண்ணி அதை என்ன எப்படி கொடுக்குறாரு, எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி நேரடியாக நம்ம அவரை மீட் பண்ணி மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அவர் அந்த ஐயா வந்து நம்ம இங்கே மீட் பண்ணிட்டோம். இப்போ அவர் வந்து இப்போ அந்த நம்ம கேள்விப்பட்ட அந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா பெண்களுக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மருத்துவமனை இல்லாமல் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வைத்திய சாலை இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஜஸ்ட்டு விவசாயி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை கொடுக்குறாரு, அந்த ஒரே வேலையில் வந்து சரியாயிருது அப்படிங்கிற கேள்விப்பட்டனால தான் இப்போ நாங்கள் அவர் தேடி வந்தோம். இப்போ அவர்கிட்ட அதை பற்றி விவரம், அது என்ன இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படி குணமாகும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க? பேர் அம்மாசி. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்விப்பட்ட அதை நீங்கள் குணப்படுத்த சொன்னாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கொடுக்குறீங்க, எந்த மாதிரி வந்து எத்தனை நாள் குடிக்கணும்? குடிக்கிறது வந்து ஒரே நாள் அதுக்கு கொடுக்கறது. எந்த நேரம்? காலையிலையும் மாலையிலையும்? காலையில தான் கொடுப்பேன். காலையில் வெறும் வயிற்றுல வரும்? வெறும் வயிற்றுல காலையில் கொடுப்பேன். ஒரே வேலை தான் நின்றுக்கு. அப்புறம் நல்லா பத்தியும் எல்லாம் ஒரு வாரம் இருந்தால் கூட போகுது. பத்தியும் வந்து ஒரு வாரம் இருக்கும்? ஒரு வாரம் இருந்தால் கூட போகுது. ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி? கறிகறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதையெல்லாம் சாப்பிட முடியாது. அதாவது உதரவாதி இருந்தாலுமே அதுவும் ஒரே வேலை தான். அது உதர முளைப்பு இருந்தாலும் ஒரே வேலை தான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உதிரம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வெள்ளைப்படுதல் மட்டும் கிடையாது, அந்த ரத்தப்போக்கும் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் சேர்த்தியே கொடுத்துட்ற அப்படிங்கிறாரு. ஸோ அந்த வெள்ளைப்படுதல் உதிரிப்போக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளையில் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ தான் நேரில் தான் வரணுங்களா? நேரில் தான் வரணும். யாருக்கு அனுப்புற மாதிரி இல்லை? இங்கே தான் அரைக்குவேன் நான். ஓ, நீ இங்கே தான் அரைப்பீங்க? ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லணுமா? எப்படி சொல்லுவாங்க? சொன்னா தான் அசை வைக்க வேணுமல்ல. வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லணும். சொல்லி வைச்சா அப்புறம் அசை வரும்போது 700 ரூபா வருவானு. ஓ, வரும்போது வந்து இளநீர் கண்டிப்பாக கொண்டு வரணுங்க. இளநீரில் அது கலந்து குடிக்கணும். ஆமாம், ஒரே வரதே அது பொழுதுனிக்கும் தேவையில்லை. அதுக்கு ரெண்டு வாரம் இருக்கலாம் பத்தியே, அதுக்கு மேலே தேவையில்லை. ஓ, அதை வந்து ஒரு வாரம் இல்லைனாலும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுங்கிறது 15 நாள் வந்து கொஞ்சம் கடும் பத்தியமாகவே இருந்துட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா குணமாகறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 15 நாளைக்கு இருந்தால் போகுது. 15 நாளைக்கு கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது. கறி இந்த புளியெல்லாம் சாம்பாரில் புளியெல்லாம் சாம்பார் புளியே அதே தான் கூட கொஞ்சம் சேர்த்துதான். அறுவாடு மீன் எல்லாம் எக்காந்து கொண்டு ஆகாது. கருவாடு மீன் முட்டை கறி எதுவுமே சேர்த்துக்கணும். அதான் சேர்த்துக்கணும். 15 நாளைக்கு பத்தியுமே நல்லா இருக்கணும். அப்பா அது ஒரே நாள் குணமாக்கி கேட்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப நிறைய இடத்துல ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, அங்கே சரியாயிருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு 4-5 வருஷமாக இருக்குது. எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிருக்கும்? எத்தனை வருஷம் இருந்தாலும் சரியாகிடு. ஒரே நாள் தான் சரியாகிறாதுங்க. எங்கே 10 நாளைக்கு பாடக்கூடாது. நம்ம மட்டும் ஒரு நாள் நாள் தான் சரியாகிடு. நீங்கள் இந்த மருந்து கொடுத்துட்டு வந்து எதை பாடம் போடுறேன் பாடம் போட்டுருவோம்? பாடம் போடுவேன் நான். ஒரே வேலை பாடம் போடு வீசுவேன் நான். பாடம் போட்டால் அது சரியாகிடு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த கொடுத்துட்டு அவர் வந்து எதை பாடம் போடுறாருமாங்க, அது வந்து பாடம் போட்டு தான் பாடம் போட்டு விட்டுட்டு அது வந்து அதுக்கப்புறம் வர்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, அதாவது வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுங்க? வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க, அவங்க கொடுத்தா விடுவேன் அரசு.
நேர்ல இங்க வந்துதாங்களா? இங்க ஒரு நாளைக்கு அவங்க வரல, அப்ப நான் சில பேர் வர முடியலன்னா அவங்கள செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கொடுத்து நீங்க வண்டி கொடுத்துருவேன் தரலாம். நீங்க இப்போ இப்போ வந்து கொடுக்குறதுனா வந்து எத்தனை நாள் வரைக்கும் அந்த அரைச்சிங்கன்னா தாங்குது? ஆ சார், ரெண்டு நாள் தாங்குது. அரைச்சா ரெண்டு நாள் வரைக்கும் தாங்கும். அப்ப நீங்க அந்த சொன்னாங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் அவங்களுக்கு நேர்லயே கூட அங்கே அனுப்பிச்சு விட்டுலாம். அப்ப இந்த பாடம் போறதால நீங்க எப்படி அந்த மாதிரி பாடம் போறதுக்கு அது இங்க வந்து பாடம் போட முடியும். பாடமா தான் அதுலயும் போட்டு கொடுத்துருவேன். அப்படியே நீங்க பண்ணி கொடுத்துருவேன், அதே போட்டு கொடுத்துருவேன். சரி சரி சரி. அப்ப வர முடியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து வந்து அரைச்சாங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து நேர்ல வந்துட்டு நல்லது. நேர்ல வந்துட்டா அது ரெண்டு நாளைக்கு ஆரம்பமா வந்து ஒரே நாள் தான் முடிச்சிடலாம். ஒரே நாள் வந்து நேர்ல வந்தா இந்த சரியில்லைன்னா அதுக்கெல்லாம் பட்டை கொடுத்தா அந்த அரிப்பால் நின்று போகுது. அவங்களும் நேரில் வரணுங்களா? நேரில் வரணும். நமக்கு அதை கொண்டே கூட கொடுத்துக்கலாம். கொண்டு போய் கூட கொடுக்கலாம். கொண்டே கொடுத்துடலாம் தாராளமா. அந்த அரிப்புக்காரக்கால கொடுத்துடலாம். ஓகே ஓகேங்க. இப்போ அவங்க நேரில் வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது கொண்டு வரணும் காலங்காத்தால? காலங்காத்தால அந்த அந்த நம்மளுக்கு வந்து இளநீர் தான் கொண்டாடி வேணும். அதுக்கு இளநீர் தான் வேணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் வரும்போது எதுவும் சாப்பிடாம வர வெறுவைத்தில் இப்போ டீ காஃபியெல்லாம் ரெகுலர் டீயாவது குடிக்கூடாதுங்க. ஓ, டீ குடிக்கூடாதுங்க. டீ குடிக்காத வருவானு. ஓகே ஓகே. வந்தாலும் நல்லா பண்ணலாம். நல்லா பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதிரப்போக்கு அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இவர் சைடு வந்து ஒரு ஒரே வேலையில் வந்து கொடுத்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் இங்கே வந்திருக்காங்களா? ஆ வந்துருக்குறாங்க. வந்து நிறைய வந்து வாங்கிக்கிறாங்க. ஓ, நிறைய வந்து வாங்கிட்டு போயிருக்கோம். குடிச்சு போயிருக்கோம். குடிச்சிட்டு போயிருக்கு. இங்கே வந்து குடிச்சிட்டு பாடம் போடுவோம் போயிருப்பாங்க. போயிருவாங்க. ஆனால் குணமாக இருக்குது. குணமாக குணமாக இருக்குதுங்க. ஆனால் தேவையில்லை, ஒரே நாள் போதுமாப்பா. ஒரு நாள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குணமாயிரும். மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறாங்க, வந்து குடிச்சு போயிருக்கேன். இவர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எத்தனை வருஷம் இது பண்ணுறீங்க? நாங்கள் 10 வருஷம் நாங்கள் அப்பா அம்மாட்டி இருந்தாங்க. அப்பா சத்தா பிடிச்சி 10 வருஷம் இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ, அதை வந்து இவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அப்பா வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆமாம். இந்த பாடமெல்லாம் அவரே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்பா தான் சொன்ன பாடம். ஓ, அப்பாவே சொல்லி கொடுப்பாரு. அவர் பேர் என்னங்க? அவரே குப்பனாய். குப்பனன். ஓகேங்களா. அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்களாம்மா. இதை பார்த்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீக்கிரமாக குணமாகக்கூடிய ரொம்ப கடினமான ஒரு நோய், அதை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல்ங்கிறது அந்த அரிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான நோய். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரே வந்து பார்க்குறாரு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இதாக இருந்தாலும் யாராவது வந்து இருந்தீங்கன்னா இவர் நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அவர்கிட்ட அந்த மருந்து சாப்பிட்டு நீங்கள் குணமடைகிறதுக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே அவர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உங்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வரவே முடியல, ஒரு சில பேர் லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அதிகமாக அந்த அதிகமாக வந்து இதாகிட்டே இருக்குது. சொட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் சொந்தக்காரர் வந்தாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் மற்ற 6 வேணாம் வரைக்கும் கொடுக்கலாம். 2 நாள் வரைக்கும் அது கொடுக்கலாம். ஓ, 2 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப வரவே முடியாதவங்களில் இருந்தாங்கன்னா அவங்க சொந்தக்காரர் ஆர்வத்தில் வந்தாங்கன்னா கூட கையில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது எந்த விதத்தில் சாத்தியம் தெரியல. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வர்றது நல்லது அப்படிங்கிறது அவளோட மெயினோட தாட்டு. நீங்கள் நேரில் வந்துட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது கால் பண்ணிவிட்டு எந்த இடம் என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்துருப்போம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து மனு சாப்பிட்டு நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம், குணமாயிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நன்றிங்க ஐயா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதிரிப்போக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து முழுமையான தீர்வு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொடுக்குறதா வந்து நாங்கள் கேள்விப்பட்டு இங்கே வந்து அவரை மீட் ஐயாவை மீட் பண்ணோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொன்னார். அவர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அவர் வந்து இது வைத்தியமாக எடுத்து பண்ணுறதில்லைங்க.
எல்லா வில்லேஜ்லையும் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவங்க மாடு மேய்க்கிறது காட்டு வேலை போக வந்து காலை நேரம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சிறக விசிறது இந்த மந்திரிக்கிறது இந்த மாதிரி வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி காலை நேரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இதுக்கு அவர் ஒரு மருந்து தயார் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னால் தான் அவர் வந்து நான் அரைச்சி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இது இவர் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்க வந்து அங்கேருந்து வரும்போது ஒரு இளநீர் வந்து அது குடிக்கணும். இளநீர் வந்து நீங்கள் வரும்போது கொண்டு வந்துடணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது இளநீர் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 15 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பத்தியும் இருக்கணும், டீ காஃபி எதுவும் எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எப்பவும் போல் வந்து சாம்பார் ரசம் இதெல்லாம் எடுத்துக்கலாம், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ காஃபி நான்வெஜ் தான் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு வேளையில் வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அடித்தே சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா, நாங்கள் கேள்விப்பட்டு வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸ் உங்களுக்கு புரிஞ்சு கொஞ்சம் முன்ன பண்ணதாக இருந்திருக்கு, ஏன்னா வயசாகிடுச்சு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து அவரோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன், நான் எந்த இடத்துல இருக்கிற அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் தெளிவு சொல்கிறேன். இது வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா கெம்பநாயக்கம்பாளையம் போஸ்ட். அதை வந்து பார்த்திங்கன்னா கெம்பநாயக்கம்பாளையத்துலேருந்து வந்து பார்த்தா பெரும்பள்ளம் அணை அப்படின்னு, அந்த பெரும்பள்ளம் அணை அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு அந்த அணை தான் வந்து லேண்ட்மார்க். நீங்கள் அந்த அணைக்கிட்ட வந்தாவே அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ள வந்தால் இந்த நான் நிற்கிற ஸ்பாட்டு. ஓகேங்களா, நான் உங்களுக்கு அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அது தெளிவாக சொல்லிடுவாங்க. கெம்பநாயக்கம்பாளையம் போஸ்ட்டுங்க, நீங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து பஸ்ஸில் வரவங்களாக இருந்தாலும் சரி காரில் வந்தாலும் சரி நேரில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு தான், ஆனால் இப்போ ஒரு 100 மீட்டர் உள்ளே வரணும். ஓகேங்களா, ஒரு 100 மீட்டர் உள்ளே வந்தால் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். அதான் ஒரு ஒரு நாளைக்கு வரீங்கன்னு நீங்கள் முந்தினால வந்து அவருக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெடி பண்ணி வைப்பார். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க நேரில் வந்தாங்கன்னா நேரில் அதாவது அங்கிருந்து இங்கிருந்து அனுப்புறத விட நேரில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு. நேரில் வந்துட்டால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு கொண்டு மாதிரி இன்னொன்று டக்குனு அப்போ வந்து ஒரு கொண்டு வர மூலிகை அப்போ அரைச்சி அப்போ கொடுக்கறதுனால ஸ்பாட்டில் சீக்கிரமாக வேலை செய்கிறதா இருந்துச்சு டக்குன்னு நின்றுவேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அது மெயினாக வந்து முன்னாடி வைக்கிறார்.